ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான எளிய பரிகாரங்களாக தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வறுமை நீங்கி அதே இடத்துல தரித்திரம் நீங்கி, சரிங்களா, தரித்திரம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கோ பணவரவு அதிகரிக்கிறதுக்கோ உங்கள் வாழ்நாளில் வந்து நிறைய என்னுடைய கஷ்டங்கள் நிறையா இருக்குது சார், அதில் எதுவுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, வெற்றி அடையலை அப்படின்னா காரிய சாதனை புரியணும்னு சொல்கிறதுக்கு அந்த ரொம்ப வறுமையாக இருப்பாங்க, அந்த வறுமை நீங்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் சனிக்கிழமை நாளில் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இதை தினசரியும் செய்யலாம் அல்லது சனி சனிக்கிழமையும் செய்யலாம். நாட்டு மருந்து கடையில் கருப்பு ஏலக்காய், நல்லா காஞ்ச அந்த கருப்பு ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு ஏலக்காயும் அதே மாதிரி கருப்பு எள்ளும் கொஞ்சம் வாங்கி அதை முத நாள் நைட்டே வந்து அல்லது சனிக்கிழமை நைட்டே வந்து டோட்டலாக நீங்கள் சுடுதண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அடுத்த நாள் நீங்கள் காலையில் குளிக்கும் போது அந்த தண்ணியை வந்து நீங்கள் உங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் ஊற்றி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், பீடைகள் விலகும், சரிங்களா, திருஷ்டிகள் விலகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வெள்ளை பூசணி விதை இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்ந்து கலந்து இது பண்ணால் உங்களுடைய உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கும். இது ஒரு அற்புதமான எளிய பரிகாரம், பயன்படுத்துங்க. இதை விட தரித்திரம் நீங்கிறதுக்கு இன்னும் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சனீஸ்வர வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு தெரியும். இந்த சனீஸ்வர வழிபாடை மிஞ்சினது ஐயப்பன் சபரி சஸ்தா வழிபாடு. அதனால் சபரி சஸ்தா வழிபாடு செய்ய செய்ய, சனிக்கிழமை நாளில் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு தரித்திரம் நீங்கி வறுமை ஒழிந்து நீங்கள் ஒரு செல்வ செல்வப்பாக நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சத்தோட பணமரவாக நல்லபடியாக சந்தோஷமாக வாழவீங்க. இந்த முறையை பயன்படுத்துங்க. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் ஏதேனும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.